இந்தியாவின் முதலாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் தீரூர். 1904 இந்தியாவின் முதலாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் தீரூர். 1904 திரு டி ஆர் காட்கில் தலைமையிலான விவசாய நிதி உதவி குழுவை எந்த மாகாண அரசு உருவாக்கியது? பம்பாய். 1945 திரு டி ஆர் காட்கில் தலைமையிலான விவசாய நிதி உதவி குழுவை எந்த மாகாண அரசு உருவாக்கியது? பம்பாய். 1945 மாவட்ட நுண்ணறிவு குழுவின் தலைவர் யார்? மாவட்ட ஆட்சியர். பொது காப்பீடு தேசியமயமாக்கும் சட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? 1972 பொது காப்பீடு தேசியமயமாக்கும் சட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு? 1972 ஒரு உறுப்பினருக்கு நகையீட்டின் பேரில் வழங்கும் உச்சபட்ச கடனின் அளவு 20 லட்சம். எந்த வகையிலான கூட்டுறவு அமைப்பில் தானிய ஈட்டு கடன் வழங்கப்படுகிறது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். எந்த வகையிலான கூட்டுறவு அமைப்பில் தானிய ஈட்டு கடன் வழங்கப்படுகிறது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். உழவர் பணி கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு பரிந்துரை செய்த குழு எது? திரு டி ஏ பாய் குழு. உழவர் பணி கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு பரிந்துரை செய்த குழு எது? திரு டி ஏ பாய் குழு. வேளாண் கடன் அட்டை ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது? கிசான் கிரெடிட் கார்டு, KCC. வேளாண் கடன் அட்டை ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கப்படுகிறது? கிசான் கிரெடிட் கார்டு. KCC அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1998 KCC அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998 நபார்ட் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஜூலை 12 1982 நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஜூலை 12 1982 நபார்டு வங்கி தற்போதைய தலைமை இயக்குனர் யார்? கே.ஜி. கர்மகர். வேளாண் கடன் அட்டை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? நபார்ட். வேளாண் கடன் அட்டை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? நபார்டு. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளது? 4451 தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது? 4451 தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளது? 23 தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளது? 23 1912 ஆண்டு சட்டத்தின் படி அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது? மதுரை. 1912 ஆண்டு சட்டத்தின் படி அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது? மதுரை. இந்திய முதலாவது நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட இடம்? பெரிய காஞ்சிபுரம். இந்திய முதலாவது நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட இடம்? பெரிய காஞ்சிபுரம். இந்தியாவின் முதலாவது நிலவள வங்கி 1920 எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? பஞ்சாப் ஜங். இந்தியாவின் முதலாவது நிலவள வங்கி 1920 எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? பஞ்சாப் ஜங். தமிழ்நாட்டின் குறுகிய கால கடன் வழங்கும் அமைப்பு எத்தனை அடுக்குமுறையில் இயங்குகிறது? 3 தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன் வழங்கும் அமைப்பு எத்தனை அடுக்குமுறையில் இயங்குகிறது? 3 ஒரு மாநிலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் அச்சாணியாக விளங்கும் அமைப்பு எது? மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. ஒரு மாநிலத்தின் கூட்டுறவு இயக்கத்தின் அச்சாணியாக விளங்கும் அமைப்பு எது? மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. தமிழ்நாட்டில் தொழில் கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? 1961 தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? 1961 தக்காண விவசாயிகள் கழகம் ஏற்பட்ட ஆண்டு? 1875 தக்காண விவசாயிகள் கழகம் ஏற்பட்ட ஆண்டு? 1875 தக்காண விவசாயிகள் கழகத்தில் ஈடுபட காரணமாக இருந்தவர் யார்? வட்டிக்காரர்கள். தக்காண விவசாயிகள் கழகத்தில் ஈடுபட காரணமாக இருந்தவர் யார்? வட்டிக்காரர்கள். தக்காண விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? 1879 தக்காண விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? 1879 சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழுவை எந்த மாகாண அரசு அமைத்தது? சென்னை.
சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தலைமையிலான குழுவை எந்த மாகாண அரசு அமைத்தது? சென்னை. சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1892, அறிக்கை சமர்ப்பித்தது 1895. சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1892, அறிக்கை சமர்ப்பித்தது 1895. தமிழகத்திற்கு பொருத்தமுடைய சங்கம் என்று ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு குறிப்பிட்டது. ரைபீசியன் சூல் சங்கம் தமிழகத்திற்கு பொருத்தமுடைய சங்கம் என்று ஃப்ரெடரிக் நிக்கல்சன் குழு குறிப்பிட்டது. ரைபீசியன் சூல் சங்கம் பஞ்ச நிவாரண குழு செயல்பட தொடங்கிய ஆண்டியது 1901. பஞ்ச நிவாரண குழு செயல்பட தொடங்கிய ஆண்டியது 1901. பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு சங்கத்தை அமைத்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யார்? சார் எட்வர்ட் லா. பஞ்சாப் மாநிலத்தில் கூட்டுறவு சங்கத்தை அமைத்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் யார்? சார் எட்வர்ட் லா. எந்த வைசியராய் ஆட்சி காலத்தில் கூட்டுறவு கடன் சட்டம் இயற்றப்பட்டது? கர்சன் பிரபு. எந்த வைசியராய் ஆட்சி காலத்தில் கூட்டுறவு கடன் சட்டம் இயற்றப்பட்டது? கர்சன் பிரபு. இந்தியாவில் கூட்டுறவு கடன் சட்டம் அமைப்பதற்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? சார் எட்வர்ட் லா. இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கம் அமைப்பதற்கு யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? சார் எட்வர்ட் லா. இந்தியாவின் முதலாவது கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. இந்தியாவின் முதலாவது கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. 1904 கூட்டுறவு கடன் சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் எத்தனை? 29. 1904 கூட்டுறவு கடன் சட்டத்தில் உள்ள சரத்துக்கள் எத்தனை? 29. இந்தியாவின் முதலாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1912. இந்தியாவின் முதலாவது கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1912. கூட்டுறவை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு மாண்டேகு செம்ஸ்போர்ட் குழு. கூட்டுறவை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு மாண்டேகு செம்ஸ்போர்ட் குழு. கூட்டுறவு சங்கங்களின் நிதிநிலை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டது? சார் எட்வர்ட் மேக்லஹன். 1914. கூட்டுறவு சங்கங்களின் நிதிநிலை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டது? சார் எட்வர்ட் மேக்லஹன். 1914. டவுன்சன் குழு எந்த மாகாண அரசால் அமைக்கப்பட்டது? சென்னை. 1927. டவுன்சன் குழு எந்த மாகாண அரசால் அமைக்கப்பட்டது? சென்னை மாகாண அரசால் 1927 அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. தமிழ்நாட்டின் முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. ஆர்பிஐ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. ஆர்பிஐ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. சட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்திய தலைவர் யார்? அம்பேத்கர். ஆர்பிஐ சட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்திய தலைவர் யார்? அம்பேத்கர். ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1951. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1951. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் யார்? கேடி கோர்வாலா. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் யார்? ஏடி கோர்வாலா. கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை பரிந்துரை செய்த குழு எது? அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. வட இந்தியாவிற்கு மக்கள் வங்கி என்ற நூலை எழுதியவர்? டு பர்னே. வட இந்தியாவிற்கான மக்கள் வங்கி என்ற நூலை எழுதியவர் யார்? டு பர்னே. இம்பீரியல் பேங்க் ஆஃப் தற்போது எந்த வங்கியாக உள்ளது? பாரத ஸ்டேட் வங்கி. இம்பீரியல் பேங்க் ஆஃப் தற்போது எந்த வங்கியாக உள்ளது? பாரத ஸ்டேட் வங்கி. தமிழ்நாட்டின் முதலாவது நில அடமான வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. தமிழ்நாட்டின் முதலாவது நில அடமான வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1934. மாவட்ட மற்றும் மாநில அளவில் தலைமை கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு வழிவகுத்த கூட்டுறவு சட்டம் 1912. மாவட்ட மற்றும் மாநில அளவில் தலைமை கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு வழிவகுத்த கூட்டுறவு சட்டம் எது? 1912. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அகில இந்திய கிராம கடன் பரிசீலனை குழு அமைந்தது? நான்காவது. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அகில இந்திய கிராம கடன் பரிசீலனை குழு அமைந்தது? நான்காவது.
இந்தியாவின் கூட்டுறவு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஃப்ரெடரிக் நிக்கல்சன். இந்தியாவின் கூட்டுறவு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஃப்ரெடரிக் நிக்கல்சன். மத்திய அரசு மற்றும் மாநில வங்கிகளின் வங்கியாக செயல்படுவது ஆர்பிஐ. மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் வங்கியாக செயல்படுவது ஆர்பிஐ. இந்தியாவின் முதலாவது விவசாய கடன் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது? 1884. இந்தியாவின் முதலாவது விவசாய கடன் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது? 1884. கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதை குறிப்பிடும் பிரிவு எது? பிரிவு 9. கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதை குறிப்பிடும் பிரிவு எது? பிரிவு 9. பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்கு பதிவாளர் முடிவு எடுக்க வேண்டும்? 120 நாட்கள். பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் பதிவாளர் முடிவெடுக்க வேண்டும்? 120 நாட்கள். குறைந்தது எத்தனை நபர்களை கொண்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்கலாம்? 25 நபர். குறைந்தது எத்தனை நபர்களை கொண்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைக்கலாம்? 25 நபர். துணை விதி திருத்தம் குறித்து குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 11. துணை விதி திருத்தம் குறித்து குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 11. இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. இந்திய ஒப்பந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1872. ஒரு வருவாய் மாவட்ட அளவில் 5000 மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் இருந்தால் எந்த வகையிலான பேரவை கூட்டம் நடத்தப்படும்? பிரதிநிதித்துவ பேரவை. ஒரு வருவாய் மாவட்ட அளவில் 5000 மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் இருந்தால் எந்த வகையிலான பேரவை கூட்டம் நடத்தப்படும்? பிரதிநிதித்துவ பேரவை. நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறிப்பிடும் பிரிவு 33. நிர்வாக குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் பிரிவு 33. சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நிர்வாக குழு கூட்டம் எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டப்பட வேண்டும்? 3 மாதங்களுக்கு ஒருமுறை. நிர்வாக குழு கூட்டம் எத்தனை மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டப்பட வேண்டும்? 3 மாதங்களுக்கு ஒருமுறை. கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபம் எந்த பிரிவின் கீழ் பகிர்வு செய்யப்படுகிறது? பிரிவு 72. கூட்டுறவு சங்கத்தின் நிகர லாபம் எந்த பிரிவின் கீழ் பகிர்வு செய்யப்படுகிறது? பிரிவு 72. பொறுத்துக, கூட்டுறவு வளர்ச்சி நிதிக்கு 3% நிதியை ஒதுக்கணும். கூட்டுறவு கல்வி நிதி 2%. சேம நிதிக்கு 20%. பங்கு ஈவு 14. நிகர லாப பிரிவினை குறிக்கும் பிரிவு 72. கூட்டுறவு வளர்ச்சி நிதிக்கு 3%. கூட்டுறவு கல்வி நிதி 2%. சேம நிதி 20%. பங்கு ஈவு 14%. எந்த பிரிவின் கீழ் விசாரணை நடத்த பதிவாளர் உத்தரவு பிறப்பிக்கிறார்? பிரிவு 81. விசாரணை பற்றி கூறுத பிரிவு 81. ஒரு கூட்டுறவு அமைப்பின் கணக்கு புத்தகங்களின் பராமரிக்க கடமைப்பட்டவர் யார்? செயலாளர். ஒரு கூட்டுறவு அமைப்பின் கணக்கு புத்தகத்தினை பராமரிக்க கடமைப்பட்டவர் யார்? செயலாளர். சங்கத்தில் நடைபெற்ற கையாடல் போன்ற குற்றத்திற்காக எந்த பிரிவின் கீழ் தண்ட தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 87. சங்கத்தில் நடைபெற்ற கையாடல் போன்ற குற்றத்திற்காக எந்த பிரிவின் கீழ் தண்ட தீர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 87. நிர்வாக குழு கலைத்தல் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 88. நிர்வாக குழு கலைத்தல் எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 88. கூட்டுறவு அமைப்பு எந்த பிரிவின் கீழ் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 80. தணிக்கை பிரிவு 80. கூட்டுறவு மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணை செய்யும் நடுவர் என்று அழைக்கப்படுவர் யார்? பதிவாளர். கூட்டுறவு மேல்முறையீட்டு வழக்குகள் விசாரணை செய்யும் நடுவர் என்று அழைக்கப்படுவர் யார்? பதிவாளர். எந்த பிரிவின் கீழ் தவா நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது? பிரிவு 90. தவா பிரிவு 90. தவா நடவடிக்கை தொடர்பான ஆவணம் கோப்புகள் போன்றவை எத்தனை ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்? 15 ஆண்டுகள். தவா நடவடிக்கைகள் தொடர்பான ஆவணம் கோப்புகள் போன்றவை எத்தனை ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்? 15 ஆண்டுகள். ஒரு கூட்டுறவு சங்கத்தை எந்த பிரிவின் கீழ் பதிவாளர் கலைக்கிறார்? பிரிவு 137. ஒரு கூட்டுறவு சங்கத்தை எந்த பிரிவின் கீழ் பதிவாளர் கலைக்கிறார்? பிரிவு 137. கூட்டுறவு அமைப்பில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று அழைக்கப்படுவர் யார்? பதிவாளர். கூட்டுறவு அமைப்பில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று அழைக்கப்படுவர் யார்? பதிவாளர். கூட்டுறவு அமைப்பில் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகள் பற்றி குறிப்பிடும் விதி 20. எத்தனை நாட்கள் பதிவேடுகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடும் விதி 21. கூட்டுறவு அமைப்பில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகள் பற்றி குறிப்பிடும் விதி 20. எத்தனை நாட்கள் பதிவேடுகளை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடும் விதி
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.